ஏன்பா இன்னும் கொஞ்ச நாளையில விடுதலை ஆக போற? ஏன் ஊர் சாரமும் ஒரே கவலையா இருக்க? சந்தோஷமாப்பா? விடுதலை? எனக்கு விடுதலையா? அதை விட தூக்கு தண்டனைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா வருது. நீ யாரப்பா? இங்க இருந்து வெளியேறி போனாலே போதும்னு இருக்கும். நீ என்ன உலகத்தையே வெறும் ஒரே வஞ்சன கூட்டம். பணத்தை தான் தெய்வமா மதிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை உதவி செய்து திருடனா அனுப்பிச்சிருக்கான். ஒரு பொம்பளை செய்யற துரோகத்துக்கு பழி வாங்கிட்டு நாளைக்கு கொலைகாரனா வர போறேன். என்ன பாவம் பண்ணமோ இந்த கதியில இருக்கும். இன்னா நீ கொலை வேற பண்ண போறியா? எல்லாம் கடவுள் செயல் தம்பி. கடவுள் செயல்? நான் திருடம் மட்டும் இல்ல, இன்னைக்கு கொலைகாரனாக போறேன். ஐயோ, சீர்திருத்தம், பணத்தை பத்தி லட்சியமே இல்ல, இதெல்லாம் ஊருக்கு உபதேசம். இன்னைக்கு பணம் கிழவனின் குமரன் ஆக்கி விட்டுதா மூர்த்தி? நீயும் என்ன கேவலமா நினைக்கிட்டா? என் வாழ்நாளெல்லாம் நான் வீணாளா கழிச்சேனா? அவசர புத்தி தானா? நான் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். உன் ரூபத்துலதான் நான் விடுதலை எதிர்பார்த்தேன். அதுவும் இந்த உலகத்திலிருந்தே எனக்கு கிடைக்கும் போது என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இஷ்டம் போலயே. ஏன் தயங்குறேன்? வா. சத்தம் கேட்டது, யாரோட பேசிட்டு இருந்த? அதோ அந்த கண்ணாடியில என் உருவம் தெரிஞ்சது. அதுகிட்ட என் வயிற்றுச்சத சொல்லிட்டு இருந்தேன். இது என்னடா வம்பா இருக்கு? நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்றிய. ஆமா, ஏன் நீ இந்நேரம் தூங்கல? சும்மாதான், தூக்கம் வரல. இது கூட நான் கேட்க கூடாதா? கருமும் கரும். எங்க போற நீ? தூங்க போறேன். அதுக்காக நீ ஏன் வெளியில போற? நானே போறேன். இப்படத்தும் தூங்கு. சாந்தா, இப்ப இங்க வந்துட்டு போனாரு இவர் தான். ஏன் சொல்ல தயங்குற? அவர் தான் எனக்கு தாலி கட்டிய தகப்பனார். மனிதர்களை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இவன் வந்துவிடு. மனிதர்களே இல்லாத இடத்தில் போய் நாம் நிம்மதியாக வாழலாம். மனிதர்களை வெறுப்பது மனித சுவாவம் இல்ல. பாவம், பணத்தை கொண்டு என்னை அடிமைப்படுத்தலாம்னு பகல் கனவு கண்டாரே அந்த பெரிய மனிதரிடம் அவருடைய தவறுகளை எல்லாம் சொல்லி அவருடைய பூரண சம்மதத்தோடு சீக்கிரம் உன்னை வந்து சந்திக்கிறேன். இப்போ நீ இங்கிருந்து